ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு இந்த மூன்று கிழமைகளையும் தவற விடாதீர்கள் ரச்சன வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆடி மாசத்துல அம்மனுக்கான நிறைய விஷயங்கள் நம்ம தேடி வந்து கொண்டுதான் இருக்கு இப்ப ஆடி மாதத்தில் வர இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமையில அம்பாள விசேஷமாக எப்படி வழிபடலாம்னு பார்ப்போம் குறிப்பா வழிபாடுன்னு வரும்போது அதை முறையாக செய்யும்போது தான் அதனால நம் தலைமுறையே பயனடையும் அப்படின்னு சொல்லப்படுது ஆடி மாசத்துல வர இந்த செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே விசேஷமான நாளாகும் முதலாவதா ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் என்ன செய்யலான்னு பார்ப்போம் அப்படி உங்க வீட்டில் வேப்பமரம் மரம் இருந்தால் காலையிலேயே எழுந்து குளிச்சிட்டு அந்த வேப்பமரத்துக்கு மஞ்சள் பூசி குங்குமத்தால் பொட்டு வச்ச பிறகு அங்க ஒரு அகல் விளக்கை ஏற்றி வச்சு வழிபடலாம் இந்த ஆடி மாசத்துல வர ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் இப்படி நீங்க செய்யும் பொழுது அந்த அம்பாளோட முழு ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி வீட்டில் வேப்பமரம் மரம் இல்லாதவங்க ஒரு கொத்த உடச்சி வந்து வீட்டில் ஒரு கலசத்தை ரெடி பண்ணிக்கோங்க அது பித்தளை கலசமாகவும் இருக்கலாம் இல்லை மண் கலசமாகவும் இருக்கலாம் அந்த கலசத்துக்கு விபூதியால் பட்டை அடித்து மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வச்சு அந்த கலச நிறைய நீர் நிரப்பி உள்ளே ஒரு எலுமிச்சம் பழத்தை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு உடைச்சி வந்த வேப்பிலையை கொத்த அதில் வைக்கணும் வெள்ளிக்கிழமை காலையிலேயே இதை தயார் செய்து பூஜை அறையில வச்சிடணும் பிறகு அம்மா இந்த கலசத்துக்குள்ளே நீங்க எழுந்தருளி எங்களுக்கு அருள் புரியணும்னு சொல்லி மனதார வேண்டிக் மேலும் வெள்ளிக்கிழமையில உங்களால முடிஞ்ச மூணு இல்லைனா அஞ்சு விதமான சாதத்தை நிவேதனமாக செய்து படைக்கலாம் அது புளி சாதம் தயிர் சாதம் தேங்காய் சாதம் சர்க்கரை பொங்கல் தக்காளி சாதம் இப்படின்னு எது முடியுமோ அதை செய்து வச்சு இலை போட்டு பரிமாறணும் கூடவே மாவு தயார் செய்து அதையும் அந்த இலையில வைக்கலாம் அப்படி நீங்க பானகம் தயார் செய்தா அதையும் அந்த இலையில வச்சிடுங்க இதையெல்லாம் தயார் செஞ்சதுக்கு அப்புறம் அம்மனுக்கு தீபம் காட்டி மனசார வேண்டிக்கோங்க இந்த படையில் மதியம் போடுறது சிறப்பு அப்படி வேலைக்கு போறவங்களா இருந்தா இந்த படையில மாலையிலையும் போடணும் இந்த கலசத்தை ஒரு நாள் முழுக்க அப்படியே நம்ம பூஜை அறையில வச்சிடணும் மறுநாள் அந்த கலசத்தில் உள்ள எலுமிச்சம் பழத்தை எடுத்து பூஜை அறையில ஒரு ஓரமா வச்சிடுங்க பிறகு அது காஞ்சதும் ஓடும் நீரில் போட்டுடலாம் கலசத்தில் வச்ச வேப்பிலைய மரத்தடியிலேயே போட்டுட்டு அந்த நீரை செடிகளுக்கு ஊற்றலாம் அப்படியும் இல்லைன்னு சொன்னா படாத இடத்துல ஊற்றிடலாம் அம்பிகை ஒரு நாள் முழுக்க நம் வீட்டிலேயே எழுந்தருளி நமக்காக அருள் புரிகிற அற்புதமான நாள் தாங்க இந்த ஆடி வெள்ளி அடுத்ததா ஆடி ஞாயிறுன்றது அன்னதானத்துக்குன்னே உள்ள ஒரு நாள் இந்த நாளில் நாம கூழ் காய்ச்சி மற்றவங்களுக்கு கொடுக்கும் போது அன்னதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும் நமக்கு இப்படி நீங்க அக்கம் உள்ளவங்களுக்கு கூழ் ஊத்தும் போது கூடவே துள்ளுமாவும் சேர்த்துக்கோங்க அடுத்து ஆடி மாதத்தில் வர செவ்வாய்கிழமையில விசேஷமாக அம்பாளுக்கு மாவிளக்கு போட்டு வழிபடலாம் உண்மையிலேயே மாவிளக்கு செய்யறது ரொம்பவே சுலபமான ஒன்று பச்சரிசியை ஊற வச்சு அதை மாவாக்கி அதில் பொடி செஞ்ச சர்க்கரையும் கூடவே நெய் சேர்த்து அதை இறுக பிசைஞ்சு அதை விளக்கு வடிவத்தில் பண்ணணும் பிறகு அதுல மஞ்சள் குங்குமத்தால பொட்டு வச்சு பின் அதில் நெய் விட்டு தெரி போட்டு அம்மனுக்கு அந்த தீபத்தை இப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அவங்க ஒரு குடும்பம் எடுத்துக்கிட்டா கண்டிப்பா ஆக இந்த ஆடி மாதத்தில் வர செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமைல வரும் இந்த பூஜைகளை முடிஞ்ச வரைக்கும் செய்ய பாருங்க இப்படி இந்த பூஜைகளை நீங்க செய்யும் பொழுது அந்த அம்மனோட முழு ஆசிர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி வணக்கம் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாள் மிகவும் சிறப்பான நாளாக கருதப்படுகிறது கார்த்திகை பெண்கள் கந்தனை பாலூட்டி வளர்த்த காரணத்தால் அவர்கள் ஆறு பேரும் கந்தனுக்கு தாய் என்ற சிறப்பினை பெற்றனர் அப்போது சிவபெருமான் கார்த்திகை பெண்களில் நீங்கள் எமது குமாரனை பாலூட்டி